யாரை மிஸ் பண்றீங்க அக்கா? நான் மொத்த செட்டே பயங்கர பயங்கரமா பயங்கராதி பயங்கரமா மிஸ் பண்றேன். முக்கியமா கனி அக்கா அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். ஸோ நிறைய ஆஃப் த கேமரா நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப மிஸ் பண்றேன் கனி அக்காவை. வலிமை அப்டேட் ஆயிடுவோம் எங்கிட்டயுமா? ஐயம் பாவம். பேசிக்லி ஷோ பார்த்தே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சி, திருப்பி திருப்பி சொல்கிறது, ரியாலிட்டி ஷோ எனக்குமே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன், எலிமினேட் ஆனப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஓகே. பட் இது வந்து ரொம்ப இமோஷ்னலாகவே வந்து கனெக்ட் ஆகிருந்த ஒரு விஷயம். ரொம்ப ஹர்ட் ஆச்சு எலிமினேட் ஆகும்போது. பட் தென் அதையும் தாண்டி ஷோ ஹேஸ் டு கோ ஆன், அதுதான் விஷயம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் ஷோவில் வின் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி எனக்கு வந்து அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுவேங்கிறது தான் வந்து ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. தவிர நம்ம இன்னும் குக் பண்ணியிருந்தால் வின் பண்ணியிருப்போம்லாம் நான் யோசிக்கல. இந்த ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஐம் ஏ டான்ஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். கணபதி ஹரிஹரன். ஹாய் ஹரிஹரன், எப்படி இருக்கீங்க? என்னை இன்னும் மாஸ்டர்னு கூப்பிடுற ஒரு ஜீவன், நன்றி. புகழ் பாவம். ஆமாம், ரொம்ப பாவம். எனக்கே வந்து இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு அவர் அழுதாருன்னு எனக்கு ரியலைஸ் ஆகலை. பட் எபிசோட் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரியலைஸ் ஆச்சு. வெரி கிரேட் ஹியூமன் பீயிங், வெரி கிரேட் ஹியூமன் பீயிங். புகழை பற்றி சொல்லணும்னா, ஒருத்தவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து புகழ். நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம எங்கேருந்து வரோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம போக வேண்டிய இடத்த நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் போடணும், போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து புகழ் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. திரும்ப வருவீங்களா பவி அக்கா? வரணும் வரணும் வரணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். பார்ப்போம், வயல் கார்டு இருக்குல்ல. ஹாய் ஜூபி குட்டா. கானா மிஸ் யூ கியூட்னஸ். மிஸ் எல்லாம் பண்ண போறது இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன், இதே இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கேன். இன்னும் நிறையா ஸ்டேஜஸ் போகணுன்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னை மிஸ் பண்ணுற மாதிரி நான் இருந்துக்க மாட்டேன், அது மட்டும் சொல்கிறேன். புகழுக்கு புகழ் சேர்த்தது நீங்களா? நோவே, எனக்கு புகழ் சேர்த்தது வேணால் புகழாக இருக்கலாம். என்னோட பிக்கெஸ்ட் ட்ரீம், இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் உங்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் எப்போவுமே கிடைக்கணும். அதுக்கு வர்த்தியாக நான் எப்போவுமே இருக்கணுங்கிறது தான். சாரி கட் பண்ண மாதிரி ஃபோட்டோஷூட் வைரல் ஆச்சு, அது நீங்கள் தானா? நான் தான். அது வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு ஃபோட்டோஷூட், ஒரு கான்செப்டுக்காக, ஒரு கேம்பெயினுக்காக பண்ணோம், ஒரு கமர்ஷியல் கேம்பெயினுக்காக அது பண்ணோம். பண்ணி முடிச்சுனே நாங்கள் எல்லாருமே அதை எடுத்துட்டோம், பிகாஸ் இன்னும் அப்ரோப்ரியேட்டாக தோணுச்சு அப்படிங்கிறங்காட்டிக்கு அது எடுத்துட்டோம். அது பண்ணதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, பட் பண்ணதுக்காக ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த காரணம் முடிஞ்ச உடனே அதை எல்லாருமே டிலீட் பண்ணிட்டோம். அது இப்போது ட்ரெண்ட் ஆகுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பண்ணியிருக்கிற விஷயம் தான். நான் பண்ணது தான், நான் பண்ணல, நான் இல்லைன்னு தான் சொல்ல விரும்பல, நான் பண்ணது தான். என் நேம் சொல்லுங்க அக்கா. மர்வின் வசீதரன். சூனிய பொம்மையை பற்றி சொல்லுதா? எந்த சூனிய பொம்மையை கேட்குறீங்க நீங்கள்? நானே சூனிய பொம்மை தான். கம் வீக்லி லைக் முத்துவண்ணா. அவர் தெய்வம், நம்ம அந்த தெய்வத்தோட லெவலுக்கெல்லாம் அவர் அல்ட்ரா லெஜண்ட்.
நம்ம அந்த லெவலுக்குலாம் போக முடியாது. You need to become heroine ka idla miss you nanu romba miss pandren ena vandu main ah the live ka, live potadukana kaaranatha solidren ena innike panniyaagum nu solli ena kaalaila dhaan episode telecast a irukku I mean kaalaila dhaan episode hotstar la vandirukku ipo telecast a irukku so kaalaila irundhu ipo varaikkum neriya voice notes neriya messages neriya videos neriya posts memes அவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் அழுதாங்க எனக்கு கால் பண்ணி, நிறைய பேர் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு அழுதாங்க. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. எனக்கு எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்னை என்னை எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் இருக்கும்போது ஆகட்டும், இப்போது குக்குத் கோமாளிக்கு அப்புறம் ஆகட்டும், எனக்கு எப்போவுமே இமென்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குற ஃபேன்ஸுன்னு சொல்ல மாட்டேன், சப்போர்ட்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் என்ன பண்ணாலும் என்னை அப்ரிஷியேட் பண்ணால் அது வேறு விஷயம். நான் தப்பு பண்ணால் தப்பு, இதனால அதில் செட் ஆகலை. இப்போ இந்த சாரி ஃபோட்டோஷூட் வந்து செட் ஆகலை, உங்களுக்கு இது பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது வந்து நான் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. ஆல்சோ இவ்வளோ தூரம் ஒரு ஷோ வந்து ஒருத்தவங்க லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணணும்னு நான் நினச்சதே கிடையாது. அப்படி ஒரு ஷோ குக்குத் கோமாளி இருந்திருக்கு. அந்த ஷோவில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாது, அவ்வளோ லவ் எனக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நிஜமாக அதுவுமே கண் கலங்கிடுச்சு. நான் ஷோவில் எலிமினேட் ஆகும்போது நான் அழவே இல்லை. பட் உங்களோட மெசேஜஸ் உங்களோட மீம்ஸ் உங்களோட வீடியோஸ் உங்களோட வாய்ஸ் நோட்ஸ்லாம் கேட்கும்போது நான் காலையிலேருந்து நானே ரெண்டு மூணு வாட்டி அழுதேன். எலிமினேட் ஆனப்போ கூட நான் அவ்வளோ வருத்தப்படல, நான் இப்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளோ லவ்வுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னு தெரியாமல், நான் இவ்வளோ லவ்வுக்கு ஏதாவது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பாலா பாவம்மா, அவனுக்கு எல்லாம் எதுவும் சொல்லுங்க. ஓகே, பாலா நான் நீங்கள் கேட்கலனாலும் நான் சொல்லியிருக்கேன், பாலா இஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பர்சன். எனக்கு தெரிஞ்சு பாலா இருக்கிற அளவுக்கு கவுண்டர் டேலண்ட் வந்து யாருக்குமே இல்லை. அதை நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் டக்குன்னு அதுக்கு ஒரு கவுண்டர் அவர் எடுப்பார். அது அவர்னால மட்டுமே முடிகிற ஒரு விஷயம். அண்ட் நிறையா மீம்ஸ் நான் பார்த்தேன், அதாவது இஃப் எலிமினேஷன் இஸ் இன் ஆர்ட், பாலா இஸ் பிகாஸ் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் வந்து அவரை அறிஞ்சு நடக்கிறதுல தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அவர் காமெடிக்காக நம்ம அவரை கலாய்ச்சிட்றோம், பட் பர்சனலாக அது அவருக்கு ஹர்ட் ஆனாலும் ஆகலாம், நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆன யாருக்காக இருந்தாலும், எலிமினேட் ஆனவங்க இல்லை ஆகாதவங்களுக்காக இருந்தாலுமே, பாலா ஒரு கோமாளியாக போனால் அவர் அவரோட மேக்ஸிமம் எஃபர்ட் என்னவோ அவ்வளோவையும் போடுவார். பியாண்ட் கண்டென்ட், பியாண்ட் அந்த காமெடி கண்டென்ட் கொடுக்கறதாகட்டும், அதையெல்லாம் தாண்டி அவர் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுவார். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப வெகுளி, ரொம்ப இன்னசென்ட், ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அவர். ஸோ ரொம்ப அமேசிங் ஹியூமன் பீயிங். அவர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆள். ஸோ வெரி வெரி ஸ்வீட் பர்சன் பாலா. நிஜமாக சொல்லணும்னா அந்த ஷோட லக்கி சாம் பாலா. மிஸ் யூ, மிஸ் யூ உபி குட்டா, மிஸ் யூ. என் வேகம் வேறையா ஆட்டோ அக்கா, என் போஸ்ட் டெய்லி பாருங்க, கண்டிப்பா பாத்துக்கலாம். டோன்ட் ஃபீல் அக்கா. நான் ஃபீல் பண்ணல, எனக்கு பேட் ஃபீலிங் ஒன்னே ஒண்ணுதான், நான் வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு ஒரு வாரம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்லை. அஸ்வினன் சிவாங்கி, குட்டி ஸ்டோரி சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேருமே பயங்கர கியூட்டு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ அந்த சின்ன சின்ன சேஷ்டைகளை வந்து நான் ஷோ நடக்கும்போது நான் கூட இருந்து அவங்க பண்ணுறது பார்க்க முடியாது இல்லையா. நான் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ஆகட்டும், நம்ம ஹாட்ஸ்டாரில் பார்க்கும்போது ஆகட்டும், நான் ரொம்ப அவங்க ரெண்டு பேரையும் ரசிச்சிருக்கேன். பயங்கர கியூட், குட்டி குட்டியாக சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி கூட அஸ்வின் சேஃப்னு சொன்னே சிவாங்கி வந்து அவங்க கை பிடிச்சிட்டு சின்ன ஒரு ஜெஸ்டர் பண்ணாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி வச்சில் அவங்க டான்ஸ் ஆடினதாகட்டும், ரொம்ப க்யூட் ரெண்டு பேரும். தே ஆர் வெரி க்யூட் டுகெதர். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சே தட் ஐ அம் நாட் யுவர் ஃபேன், பட் யூ ஸ்டில் நைஸ் இன் CWC. நோ ஹேட்டர்ஸ் ஃபார் யூ. ஹேட்டர்ஸ் இருக்கலாம், தப்பில்லை. ஹேட்டர்ஸ் தப்பில்லையே. நம்ம எல்லாரையும் நமக்கு எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிட முடியாது இல்லை. அஸ்வின் அண்ணா பற்றி சொல்லுங்கள். அஸ்வின் திருப்பி சொன்ன மாதிரி, அஸ்வின் இஸ் அ கிரேட் குக். ஒரு பையனாக அவ்வளோ சமைக்கணுங்கிற
ஒரு ஸ்டீரோ டைப் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி அவர் இவ்வளோ தூரம் சமைக்கிறாரு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கே அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் இன்னும் அவர் வந்து ஐ சாகம் ஒரு 3.5 to 4 years முன்னாடி நான் அவரை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறேன். ஸோ இமென்ஸ் சேஞ்ச், இமென்ஸ் க்ரோத், அண்ட் ஐ விஷ் ஹீ ரீச்சஸ் பெட்டர் பிளேஸஸ். அவர் இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும், நிறையா 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 அச்சீவ் பண்ணணும்னு ஐ ஆல்வேஸ் விஷ். சுனிதா பற்றி கொஞ்சம் ஓகே. ஸோ இது நான் வந்து பேனூஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பேன், பட் இப்போ அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை. இங்கேயும் நான் சொல்கிறேன், நான் டான்சராக இருந்த காலத்தில், டான்சராக மட்டும் இருந்த காலத்தில் நிறையா வாட்டி டிவியில் டிவி பார்க்கும்போது, வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது சுனிதா ஆடுறத பார்த்து நிறைய அமேஸ் ஆகிருக்கேன். என்ன இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறாங்க அப்படின்னு. பட் அவங்க கூட நின்று நான் குக் பண்ணுறேன், அவங்க கூட அவங்களுக்கு ஈக்குவலாக நின்றுருக்கேன் அப்படிங்கும்போது அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஐ வாஸ் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் சுனிதா. பிரவீனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் பிரவீன். ஹலோ ஜஸ்டின். வெயிட்டிங் ஃபார் யர் கம் பேக் இன் சிடபிள்யூசி. ஆல்சோ யுவர் போட்டோ ஷூட்ஸ் ஆர் டூ குட். தேங்க்யூ ஸோ மச். புகழ் அண்ணா பற்றி சொல்லியாச்சு, அஸ்வின் அண்ணா பற்றி சொல்லியாச்சு. புகழ் மேல க்ரஷ் இருக்கா? புகழ் மேல யாருக்கு தான் க்ரஷ் இல்லை? புகழ் புகழ் மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருக்கிற ஒரு ஆள்லாம் இருந்தா யாருக்கு இருந்தாலும் க்ரஷ் இருக்குமே. ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் கிரேட். நான் வந்து அப்படி ஒரு ஷோவில் ஒரு பார்ட்டாக இருந்தேங்கிறதே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் எனக்கு. ஐ ரியலி ஃபீல் கிரேட். அண்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் வந்து எல்லா மெசேஜுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ண முடியல. ஸோ டக்குன்னு ஒரு லைவ் வந்துடலான்னு வந்துட்டேன். வைல்ட் கார்டு வரும், ஃபைனலுக்கு போகிறோம் போகிறோம். மாஸ்டர் பற்றி சொல்லுங்க. ஓகே, நான் வந்து என்னைக்காவது யாராவது என்ன கேள்வி கேட்பாங்கன்னு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து நான் வந்து என்ன உல்லாசம் தான் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பண்ண படம், இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒரு சாங் இருக்குது. ஒரு கொரியோகிராஃபர் வந்து கேரளாவுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்கன்னு சொல்லி ரொம்ப ஹைப் பண்ணாங்க. எனக்கு யாரும் தெரியல, யாரும் ஃபஸ்ட்டு சொல்லலை. இதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் மாஸ்டர்னு சொன்னாங்க. நான் வந்து செம்மையாக பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு, ஐயோ இவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் ஷூட்டில் பார்த்தேன், 2-3 நாள் ஷூட் போச்சு. ரொம்ப அமேசிங் கொரியோகிராஃபருங்க அவர். வந்து வந்தார்னா அவர் டக்கு 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 டக்குன்னு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஷோவில் இருக்கிற எனர்ஜி, அது மாதிரி 100 times இருக்கும் ஷூட் ஸ்பாட்டில். டக்கு 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 டக்குன்னு ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு, இல்லை செல்லாம் பண்ணிடலாம் செல்லாம் பண்ணிடலாம் செல்லாம்னு சொல்லிட்டு அவர் இங்கே இருக்கிற மாதிரி தான் ஷூட் ஸ்பாட்லேயும் இருப்பார். பட் அங்கே கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கார். பட் இஸ் ஒன் அமேசிங், அப்படியே எனர்ஜினா மாஸ்டர் தான். டான்ஸில் செட்டில் டான்ஸ் ஆடும்போது டான்சர்ஸ் வந்து சோர்ந்து போயிடுவாங்க, நாங்கள் ஆர்டிஸ்ட் நாங்கள் சோர்ந்து போயிடுவோம். பட் மாஸ்டர் வந்து ஒரு அவர் எனர்ஜி கம்மியானது கிடையாது. செல்லமாக ஒரு வார்த்தை பேசுகிறதா? செல்லமாக என்ன பேசுறது? அடிக்கடி இப்படி லைவ் வாங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. உங்களெல்லாம் மறந்தா நான் எங்கே போகிறது? ஹாய் வீராகுமார். ஸோ கடைசியாக, இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. நிச்சயமாகவே நான் வந்து ரொம்ப லக்கி. எனக்கு இனிஷியலாக அந்த ஷோ வந்தப்போ பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் பண்ணது நான் லைஃப்பில் பண்ண பெரிய ரைட்டான டெசிஷன். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ ஹாப்பியாக சிரிக்க வச்சுருக்கோம் நாங்கள், இந்த கவலைகளை மறக்க வச்சுருக்கோம் நாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்களும் இன்டர்ன் எனக்கு அனுப்புகிற மெசேஜஸ், மீம்ஸ், ஸ்டோரிஸ் மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் பண்ணது நான் லைஃப்பில் பண்ண பெரிய ரைட்டான டெசிஷன்.